சோலார் ஃபென்சிங். சோ இந்த 12 வோல்ட் பேட்டரியில தான் இந்த சோலார் ஃபென்சிங் வொர்க் பண்ணுது. இந்த வீட்டை கட்டிட்டு குரங்கால நாப்படுற அவஸ்த இருக்கு. ஐயோ பாருங்க பாசு, 440 வாட் பேனல் குரங்கு உடைச்சிருச்சு, என்ன செய்ய? அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் குரங்குங்கிற தொலை தான் பயங்கரம். உங்களுடைய வயல்வெளியில உள்ள பயிர்களை வன விலங்கு கிட்ட இருந்தும் குரங்கு கிட்ட இருந்தும் பாம்பு கிட்ட இருந்து நீங்க பாதுகாக்க கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அருமையான சோலார் ஃபென்சிங் டிவைஸ். குரங்குக்கு ஷாக்கடிக்கு மாதிரி கேட்டா குத்து பேட்டரியோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், வேற ஒண்ணு இல்ல. ஹாய், சகலகல டிவினர்ல அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பாசே, இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தா வந்து மங்கி ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதாவது சோலார் ஃபென்சிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி பேட்டரி, ஒரு 75 AH பேட்டரியில் ஒர்க் பண்ணக்கூடியது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த குரங்கால நான் என்னென்னலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன எப்படிலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அமங்கலம் பண்ணிச்சுன்றதுக்கான வீடியோ ப்ரூஃபை முதல்ல காட்டுறேன். ஜாலியாக தான் இருக்கும், பாருங்க. பார்த்துறதுக்கு அப்புறம் பேசலாம். இந்த இடத்துல ஒரு தியானம் பண்ண போகுது. இது மேலே ஏறி தான் என்ன பண்ணுவேன், அண்ணாமலையார் பார்க்கறதுக்காக மேலே ஏறுவேன். ஸோ வந்து இந்த தியானம் பண்ணுறதுல வெல்டிங்கை கம்ப்ளீட்டாக ஆட்டி என்ன அந்த புக்கம் உழலா மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன் நான். இது மட்டும் இல்லாமல் இந்த பல்புலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், தலைகீழ் பிடிச்சி தொங்கும். அந்த வீடியோவும் பாருங்க என்னென்ன அவங்களை பண்ணுறது, எப்படி தலைகீழ் தொங்கும் பாருங்க. இங்கே இங்கெல்லாம் அந்த கேமரா திருப்பி போட்டுது பாருங்க, திருப்பி போட்டுச்சு பாருங்க. என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த வாஷ் இந்த இங்கேருந்து வாஷ் பேஷன் முதல்ல இந்த இடத்துல இருந்தது, இந்த வாஷ் பேஷன் கூடாவது திறந்து விட்டுரும். இந்த ஏசி கீழே இருந்தது, என்ன இங்கே கூட அந்த காப்பர் பைப் இருக்குது, அதை பிடிச்சி கடிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண, இந்த மாதிரி சாலனைட் சுவிச்சஸ் வச்சேன். என்ன தான் நம்ம கேட் வால் வச்சுருந்தா கூட அவ்வளோ திறந்து விட்ருவோம் பாசு. ஸோ அதுக்காக என்ன பண்ண, இந்த மாதிரி வந்து சாலனைட் சுவிட்ச் வச்சு பாருங்க, இது அழுத்தினா மட்டும்தான் வந்து ஆன் ஆகும் பாருங்க, ஆன் ஆகுது பாருங்க, அப்போ தான் வந்து தண்ணியே வெளியே வரும். அமேசான் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி மங்கி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், இந்த காம்பவுண்ட் மேலாம் அங்கங்கே வைக்கிறதுக்காக ஃபுல்லாக வச்சேன். அதையுமே அது பொருட்படுத்தல, அதையுமே தாண்டி தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பாசு, உங்களுக்கே தெரியும் எல்எஃப்பி பேட்டரி இன்வெர்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஹைப்ரிட் இன்வெர்டர், இந்த பக்கம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான 8KV இன்வெர்டரு, ஸோ இதெல்லாம் ஓட்டிருக்கேன். இந்த ஃபேன் என்ன பண்ணி அடிக்கடி ஆஃப் பண்ணி விட்ரு, கூலிங் ஃபேன் ஓடிட்டே இருக்கு பாருங்க, ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஒயரை பிடிச்சி கட்டிக்கும் பாஸ், இந்த இருக்கிற பாசிட்டிவ் ஒயர் போகுது இல்லை, இந்த போது பாசிட்டிவ் ஒயர் அதை பிடிச்சி நான் பிடிச்சி தொங்கும். இந்த கேமராவை ஆட்டி விட்டுருன்னு சொல்லி அமேசான் ஆர்டர் போட்டு கேமராக்காக ஒரு ரெண்டு கூண்டு வாங்கி ரெடி பண்ணேன். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு கூண்டு மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் மட்டும் அந்த ஐடியா வந்துட்டு, ஏன் வீடு ஃபுல்லாக நம்ம மெஷ் போடக்கூடாதுன்னு சொல்லி குரங்கிட்டேருந்து காப்பாற்றிக்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பாம்பு இருக்குல்ல, என்ன பண்ணும் அங்கங்கே கட்டி விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் பொறுமையாக பார்த்துட்டு நிதானமாக தாண்டி போகும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், சிசில் சரி பழங்கடும் கொடுத்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி எதோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் நச்சு எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னுடைய டாக்டருடைய பிரீதாவுடைய ஃபோனை எடுத்து சாக்லேட் நினச்சிச்சு, அது ஒரு டெய்ரி மில்க் மாதிரி கலரில் இருக்கும் பேக்ட்ராப், அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிச்சு, அங்கே உள்ள மரத்தில் பாதாம் மரத்தில் வச்சு கடித்து கீழே போட்டு கேமராலாம் அதில் உள்ள கேமராலாம் உடஞ்சி ரொம்ப நாஸ்தியாகிடுச்சு. அதில் டேட்டா ஒன்றுமே எடுக்க முடியும், முக்கியமான டேட்டாஸாக வச்சுருந்தேன் என் பொண்ணு ஷூட் பண்ணது எல்லாம் போயிடுச்சு. இந்த வீட்டை கட்டிட்டு நம்ம உள்ளே வந்தோடனே என்னுடைய டாக்டர்ஸ் எல்லாமே வந்து குரங்கு கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தாங்க. ஏன்னா குரங்குக்கு டெய்லி ஏதாவது சாப்பிட கொடுக்குறது, அது கூட பழகிறது, அது பண்ணுற சேட்டெல்லாம் பண்ணுறது பார்த்து பார்த்து ரசிக்கிறது, இப்படி தான் ஜாலியாக தான் இருந்தது. போக 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 தான் குரங்கு சேட்டைன்னு சொல்லாங்களே, அது நம்மளே வெறுப்படையே வச்சிருச்சு. சோலார் வாட்டர் டேங்க் இது வந்து உடச்சிருச்சு பஸ், சுப்ரீம் வாட்டர் ஹீட்டர் இங்கே இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், மேலே ஏறி சுக்குநூறாக உடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக மெஷ்ஷு போகிறதுக்கு ரெடி பண்ணி மேலேயே வந்து ஓப்பன் கொடுத்து அங்கேயும் வந்து வராத அளவுக்கு ஃபென்சிங்க்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம முத்துராஜ் சார் கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக அந்த விஷயங்கள்லேருந்து பண்ணேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குரங்கு வருது, ஆனால் வந்து அப்பப்போ ஷாக் வாங்கிட்டு ஓடி போயிடுது. இது சரியாக கரெக்டாக ஒர்க் பண்ணுறதால தான் இந்த ரிவ்யூ நீங்கள் நான் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா, நிறைய விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் சொல்லிருப்பாரு பாருங்க. சார் வணக்கம் சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர் சார். ஆமாம் சார், இது உங்கள் டிவைஸ் இல்லையா சார்? ஆமாம் சார், இது நம்மளோட சோலார் ஃபென்சிங் டிவைஸ் சார். இப்போ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சார் இது கவர் ஆகும்? அது சார் இது வந்து டிவைஸோட மாடல் நம்பரை பொறுத்து இருக்குது சார். இது வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து 5000 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, 5000 மீட்டர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து போதுமானதாக இருக்குங்க சார். இவ்வளோ பெருசுக்கு இல்லை. ஆமாம் சார், ஆமாம். இப்போ நம்ம வீடு என்ன மிஞ்சி போனால் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லை.
உடைச்சு விட்டுருச்சு பாஸ் எனக்கு எனக்கு வந்து மெயினா வந்து பேனலுக்கு வந்து சேஃப்டி சேஃப்டியை கொடுக்கணும். ரைட் சார், இப்போ நானே கேட்கறேன் சார், இப்போ எங்க வீட்டுக்கு பண்றதுக்கு என்ன சார் செலவாகுது? சார் இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு லேயராக பண்ணுறோம் சார். சரி, ரெண்டு லேயர்னா என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு லேயர், கிரவுண்ட் ஃப்ளோரோட என்ட்ரியை வந்து கீழே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். சரி, அதுபோக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து மேலே பேனல்ஸ், பால்கனிக்கு மேலே வந்து நம்ம சோலார் ஆன் கிரிட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன் கிரிட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சேர்த்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு லேயர் நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணுறோம். இதோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட் எல்லாம் டிவைஸு, சோலார் மாடியூலு, லேபரு, இந்த நம்ம மற்ற ஃபென்சிங் மெட்டீரியல்ஸு, இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 to 120,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நாங்கள் பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரி, இன்னும் நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் எதுவும் எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்தாப்புல ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வேரி ஆகும் சார். சரி, சூப்பர் சார். நான் கேட்குறேன் அதே மாதிரி சார், இப்போ இது வந்து லீகலா சார்? இது 100% லீகல். இது வந்து நம்ம வந்து இபி டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, நம்ம வந்து இதுக்கு வந்து பெர்ஃபெக்டான சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். ஓகே, எப்போ வாங்கியிருக்கிறோம்னா அரௌண்ட் 2015 வந்து நம்ம இது வந்து இதுக்குண்டான சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். அந்த சர்டிபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து அரௌண்ட் வந்து 2000 முன்னாடியே வந்து இது எல்லாமே வந்து லீகலாக வந்து இருக்குதுங்க. இருக்கு. இப்போ சில பேர் சொல்றாங்க இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த வயக்காட்டு போறதுக்குலாம் மானியமே கொடுக்குறதா சொல்றாங்க. ஆமா சார், கண்டிப்பா சார், மானியம் கொடுக்குறாங்க சார். சிறு குரு சாய் சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான சர்டிபிகேட் வச்சு வந்து மானியம் வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாப்புல கொடுக்குறாங்க. பட் என்ன பர்சனல் வீடுனாலே கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் செலவு பண்ணி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செஞ்சு வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா மனிதர்களுக்கு? சார், நம்ம அன்வான்டா இதை போய் டச் பண்ணோம், இதோட லைன் ஃபென்ஸ் லைனை டச் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஷாக்கிங் இருக்கும். பட் வந்து பாதிப்புங்கிறது வந்து நமக்கு ஒரு உடல் ரீதியா வந்து பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது. கம்பெனியோட வந்து சர்வீஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேர்த்து சோலார் மின்வெளி, சோலார் ஃபென்சி அமைக்கப்பட்டது அப்படினு சொல்லி ஒரு அலர்ட்டும் இருக்கும். ஆமா, தமிழ்லயே இருக்கும், இங்கிலீஷ்லயே இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இப்படி பாஜாகதே போங்க. இங்க பாத்தீங்கன்னா கூட சேவர் கர் காம்பவுண்ட் கம்பவுண்ட் தாண்டறத அந்த பாத்துட்டு தாண்டுங்க. எங்க வீட்ல சொல்றேன் நான், சரியா? ரைட், ஓகே. சவர் சார், ஃபுல்லா இன்சல்ட் பண்ணுங்க. இன்சல்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டு இதோட ரிவ்யூ கொடுங்க. ஓகே சார், ரைட் சார், நான் உங்களுக்கு 50% பேமெண்ட் போட்டுட்டேன். முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்சர்வேஷன் டைம் கொடுங்க, அது கூட பேலன்ஸ் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சார், என்னோட பொண்ணு மேலே ஏற போறா, எனக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஆஃப் பண்ணிக்க முடியுமா? நீங்க அசம்பாவிதம் நடக்குது. சரி, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணணும், ஃபார்மர்லாம் ஆஃப் பண்ண முடியாது. ஆமா, அப்படிங்கும் போது நீங்க ரிமோட்ல வெளியே இருக்க, நான் வெளியில இருந்து கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல நீங்க வந்து யாராவது ஒருத்தர் உங்களோட பெர்மிஷனோட உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி அவங்களை வந்து கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள போற வைக்கிறது கூட. ஓகே, நம்ம இதுல வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் சார். மழை டைம்லாம் இது நம்ம செவத்து தொட்ட சாக்குற மாதிரி, இது தொட்டா செவத்து தொட்ட சாக்குறமா? இது நம்ம தொட மாட்டோம், ஒரு போஸ்ட் வந்து கிரவுண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கிரவுண்டிங் ஆகிற போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரீன்ல இருந்து எல்லோ வந்து ரெட் வரும். கிரீன்ல இருந்து எல்லோ வந்து எல்லோ வந்ததுனாலே உங்களுக்கு கிரவுண்டிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் ரெட் வந்ததுன்னா ஃபுல்லா ஷார்ட் ஆயிடுச்சு, ஏதோ அனிமல் வந்து ஏதோ மிதிச்சு ரெண்டு ஃபென்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி விட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு பஸ்ஸர் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, மேலே போய் ஷார்ட் பண்ண சொல்லிருக்கேன், சவுண்டு கொண்டு கேட்குதா பார்ப்போம். ஓ
அஞ்சு ஷாட் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதாவது ஒரு 2000 volt டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். 2000 volt டவுன் ஆகி அதே கண்டினியூ ஆயிட்டு இருக்குது அப்படின்னாக்க வந்து பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சு. தெரியுதுங்களா? சோ இது 2 seconds குதிரை இந்த பல்ஸ் அடிக்குது கரெக்டா சார்? ஆமா சார். இப்போ நம்ம ஃபாஸ்ட் மோட்ல, ஃபாஸ்ட் மோட்ல இருக்கா ஸ்லோ மோட்ல இருக்கா? அது இப்போ இது வந்து ஸ்லோ மோட்ல இருக்கு சார். ஓகே. தள்ளி நடக்க. ஓகே அதுல காமிங்க சார். போறோம் விடுங்க. இப்போ அதே மாதிரி எனக்கு ஃபிசிக்கலா இந்த எர்த்துக்கும் அங்க அந்த மின் வெளிக்கு அவங்க பாப்போம். வெயிங்க. இப்போ என்னன்னா நம்ம வீட்டில் இது வந்து ஆன்ல இருக்கோம் ஆஃப்ல இருக்கோம், ஆனால் எப்போவுமே இது ஆன்ல இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு தான் வரணும் போகணும். ஏன்னா சோலார் பேனல் நம்மளே பண்ணிட்டு நம்மளே அடி வாங்கிடக்கூடாது. அது வந்து அந்த மென்டாலிட்டியோட எல்லாரையும் பழக்கப்படுத்தணும் வீட்டில். இப்போ நான் அதுதான் மெயின். இதை சொல்லிட்டு நானே வந்து ஆப்பு வச்சுக்கூடாது, ஷாக் வாங்கிடக்கூடாது. கண்டிப்பாக சார். இல்லையா? ஓகே. இப்போ நம்ம வந்து கேட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாஸ். ஓகே. ஸோ இந்த ஃபென்சிங்லேருந்து இதை பாருங்கள், தனியாக லூப் ஒயர் அடிச்சு கொடுத்துருக்கு. ஆன்ல விடுங்க, செக் பண்ணி கட்டுங்க. எர்த்து. ஓகே ஓகே. கேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே சார். ஆ ஓகே. ஏன் இங்கே தொட்ட வராது? இல்லை தொடலாம்ல. செருப்பு செருப்பாவது தொடறேன். ஓகே சரி சரி. இப்போ நான் கேட்குறேன், மழை பெய்யும் போது இது தண்ணி ஃபுல்லாக லீக்காக மேலே சொட்டிகிட்டே இருக்கும். இந்த தண்ணி இந்த தண்ணிக்கு இந்த இதுக்கும் உள்ள கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா? கண்டிப்பாக இருக்கா சார். இது வந்து டபுள் சைடு இன்சுலேட்டடு. இது வந்து கார்னர் பீஸ்னு சொல்லுவோம் இதை. சரி. இது வந்து டபுள் சைடு இன்சுலேட்டடு, இது வந்து கார்னர் பீஸ்னு சொல்லுவோம். சரி. ஒரு கம்பி வந்து அந்த பக்கம் கட்டி எடுத்துருப்போம், இன்னொரு கம்பி வந்து இந்த பக்கம் கீழே பார்த்து கட்டிருக்கோம். அதுக்கு கான்ட்ராக்டே கிடையாது. பட் ஆனால் அந்த 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 பீங்கா இருக்குல்ல, அந்த பீங்கா வைக்க தண்ணி தண்ணி லீக் ஆகுது இல்லை? இந்த செராமிக்கில் லீக் ஆகுறதுல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து வேற வேற டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஒன்று கொண்டு மிங்கிள் ஆகாது. கண்டினியூஸா ரெயின் மேல பட்டுட்டே இருக்கும்போது பட்டுட்டே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஓகே. இருக்காது. பட் இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டு வரது சேஃப். நம்ம HT ல யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த PT இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தட்ல வந்து இதை வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஓகே. அது வந்து வந்து உங்களுக்கு ஷேடோ வந்து தண்ணி இருந்தாலுமே வந்து அந்த செராமிக்ல வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து கான்டாக்ட் வராது. அது வரைக்கும் இதை காமிச்சிருக்கேன். செடிக்கு தண்ணி விடுறதுனால கண்டிப்பா ஆஃப் பண்ணிட்டு தான் செடிக்கு தண்ணி விடணும். அதுவே இலையெல்லாம் வந்து இதுல படாத அளவுக்கு நம்ம பார்த்து அப்பப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கணும், ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். அதான் மெயின். நல்ல சார், அதை மட்டும் பாத்துங்க. நம்ம வீட்லயும் போட்டுட்டு அப்சர்வேஷன் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து அந்த சோலார் ஃபென்சிங் போட்டுக்கிறதுல ஒரு வாரம் கழிச்சு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னேன். சார் இங்க எல்லாம் கேப் இருக்கு, சவுண்ட் வருது, அதை அரெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. அதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா வந்து கூப்பிட்டப்ப சர்வீஸ் கூட ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பண்ணி தராங்க. ஸோ அதுக்கான டைம் மட்டும் நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். மழை நேரத்தில் அந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் வால்ல வருமானு கேட்டீங்க. காம்பவுண்ட் வால்ல வந்தாலும் இது வந்து அபோ வந்து 10 kV, அதாவது 10,000 volt அதிகமான வோல்ட். அப்ப என்ன ஆகும்னா நம்ம மின்னல் வந்து எங்கேயாவது ஆர்க்கிங் ஆகிற மாதிரி இந்த பழைய படங்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்ட் அண்ட் அந்த லைட்டிங் விசுவல் லைட்டிங்கோட வந்து அந்த இதுல வந்து தெரியும், ஆர்க்கிங் ஆகிற அந்த இது வந்து தெரியும் சார் நமக்கு. அப்ப நமக்கு இதை பாதிப்பு ஏற்படுமா? அப்படி அப்படி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நம்ம வந்து டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை சரி பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அப்படி அப்படி ஆணிச்சுனாலும் நமக்கு வந்து அது அந்த இடத்த விட்டு நமக்கு பாஸ் அவுட் ஆகி வெளியில வராது. அந்த இடத்துல போய் நம்ம கை வச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளமே தவிர, ஓகே, அந்த இடத்து பக்கம் போனா நடந்து போனாலும் நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை. ஓகே ரைட். ஓகே புரியுது புரியுது சார். அந்த ஸ்பார்க்கிங் ஆகுற இடம் வந்து தனியா. பட் ஆனா வந்து கிட்டத்தட்ட 10,000 kV சொல்றீங்களே, பட் ஆனா அந்த ஆம்பியர் ஆம்பியர் ரேட் பார்த்தா கம்மியா தான் இருக்கும். ஆம்பியர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும், அதாவது பிலோ 1 ஆம்பியர் தான் இருக்கும். இப்போ நான் கேக்குறேன், இப்போ இந்த கொசு பேட் சின்னதா தான் இருக்கு, அது உள்ள போடுற பேட்டரி சின்னதா தான் இருக்கு, ஆனா அலந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் அதிகம். 3 kV வரும், இது வந்து 10 kV வரும். பட் இது 10 kV பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் வந்து 1 ஆம்பியர் வரைக்கும் வரும். கரெக்ட். இதுலயே வந்து நீங்க வைல்டு, அதாவது பெரிய யானை யானை அந்த மாதிரினா டிவைஸோட மாடலே வந்து உங்களுக்கு மாறும், பெருசா மாறும், பெரிய பெரிய டிவைஸா மாறும். அதோட பவர் வோல்டேஜும் சரி, அது 33 kV வரைக்கும் வரை கூட கொடுக்க முடியும். அது அப்ரூவல் உள்ள நார்ம்ஸ் படி வந்து நம்ம என்ன டிவைஸ் எடுக்கணும்ங்கறது நம்ம ஃபீல்ட பொறுத்து செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் சார். ரைட். இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க எங்க கூப்பிட்டாலும் போய் பண்ணி கொடுப்பீங்க சார்? நாங்க ஆல்ரெடி வந்து 2-3 ப்ராஜெக்ட் பண்றோம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரி. எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பியான கஸ்டமர்ஸ். அது போக நாங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவானவும் அவங்களோட திருப்தியை தாண்டி அதிகமான
ஒரு பெர்ஃபெக்டான ப்ராஜெக்டாகவும் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சார். கேட் வந்து பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. இந்த பேட்டரிக்கான சோலார் சார்ஜர் கண்ட்ரோல், ஓகே, பிடபிள்யூ கண்ட்ரோல். சோலார் எர்த்து இல்லாமல் இபி எர்த்து இல்லாமல் இந்த எர்த்து தனி அப்படி தானே? ஆமாம், இது தனியாக வச்சுக்கி. இப்போ இதுக்கு வந்து கெமிக்கல் கொட்டணுமா? ஆ, கொட்டணும் கொட்டணும். ஐயோ, அப்போது இந்த மாதிரி சோலார் ஃபென்சிங் பண்ணுறவங்க இது தனியாக தான் பண்ணி ஆகணும் இல்லையா? ஆ, இப்போ இந்த பேட்டரியோட எல்லா வாரண்டி பீரியடு சார்? பேட்டரியோட வாரண்டி வந்து சோலார் பேட்டரி, பேட்டரிக்கு வந்து நம்ம எக்ஸைட் பேட்டரி தான் கொடுக்குறோம். ஸோ எக்ஸைடோட ஃபுல் வாரண்டி அதுக்கு கவர் ஆகிடும். ஓகே. இதேவேளை இந்த சார்ஜர் கண்ட்ரோல்லாம் சார்? சார்ஜர் கண்ட்ரோல் 2 இயர் வாரண்டி. ஓகே. வந்து எனர்ஜைசர் 1 இயர் வாரண்டி. ஓகே. ஆமாம் சார். பஸ் இதான் பஸ், சின்ன ஒரே ஒரு 75 வாட்ஸ் பேனல். கண்டிப்பாக சார். இந்த பேனல் வந்து நிறைய பேனல் வச்சிருக்கீங்க, இருந்தாலும் இதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 12 வோல்ட் பேனல் கொடுக்கணுங்கிறதுக்காக இடமே இல்லை. இருந்தாலும் வந்து ஓவர் ஹேங்கிங் கொடுத்து ஒரு பெர்ஃபெக்டா லைஃப் லாங் வந்து ஒரு சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல பண்ணிட்டாங்க. பாருங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, பேட்டரி பிளஸ் மைனஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பெருசால ஒன்றும் கம்ப சூத்திரலாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டா சார்? கண்டிப்பா சார். இதுல வந்து மேன் பவர் தான், பயங்கரமான ஒர்க் மேன் பவர் தான் ஆக்சுவலி. என்ன கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு 2.5 நாள் ஆயிடுச்சா சார்? 3 நாள். 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு பாஸ். அதான் சார், நம்ம வீடு பொறுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு ஒரு மாதிரி ஷேப்பாக கிடையாது, ஒரே மாதிரி கிடையாது. எங்கெங்கெல்லாம் வேணுன்றது கஸ்டமைஸாக நம்ம பண்ணுறோம். இப்போது வயல்னாக்க வந்து சுற்றி வைப்பீங்க, ஒரு வீடுனா சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் சுற்றி மட்டும் நீங்கள் வந்து ஃபென்சிங் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுற்றி எங்கெங்கெல்லாம் குரங்குள்ள என்ட்ரி வருமோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ, அந்த இடத்தெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாங்க சார். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து, ஏன்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு, ரொம்ப கஷ்டம். இது எப்படி சேலஞ்சாக எடுத்து பண்ணுவீங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாங்க சார். ஆக்சுவலாக எல்லா பக்கமே நீங்கள் அந்த டைமண்ட் ஃபென்சிங் வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷனுக்காக பண்ணிட்டீங்க, இருந்தாலும் அதுக்கு வெளியில் வந்து நம்ம வெல்டிங் டீமை வச்சு ரிஸ்க் எடுத்து அதை கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ஃபினிஷிங்காகவும் ஒரு ப்ராப்பராகவும் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் முடித்ததில் எனக்கு ஒரு முழு மன திருப்தி. எனக்கும் ரொம்ப திருப்தி. எனக்கு என்ன திருப்தினா, உங்கள் வேலையாட்கள் இருக்காங்களா, உங்கள் பர்சன்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வேலை பார்த்தாங்க சார். நாலேஜோ ஒர்க் பண்ணாங்க, நீங்களுமே கடத்தில் இறங்கி வெல்டு பண்ணிங்க. அதை நான் உங்கள் நிறைய இடத்துல காமிச்சிருப்பேன் நான். பாசே, இது வந்து பார்த்தோன்னா வந்து ஃபென்சிங் கேட், கரெக்டாக சார்? ஜாக்கிரதையாக வந்து ஓப்பன் பண்ணணும். என்னோட உள்ள கம்மி கம்மியாக இருக்கா, எங்கேயுமே தொடக்கூடாது. இந்த ஹேண்டில், இதை ஹேண்டில் தொடலாம், கரெக்ட் தானே சார்? கண்டிப்பாக சார். ஹேண்டில் அவுட்டர் ஃப்ரேம் தொடுத்துக்கலாம். ஓகே. கம்பியில் எதுவும் டச் ஆனால் மட்டும் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வந்து பயங்கரமான ஒரு ஷாக்குக்கு உள்ளாக்கப்படுவோம். ஓ, ஆமாங்க சார். சேஃப்டி வைஸ் அது மட்டும் பார்த்துங்க. இப்படிக்கா வரும் பஸ் குரங்கு, நான் இங்கேருந்து வரும், இங்கேருந்து வந்து என்ன பண்ணும், இது மேலே ஏறி இங்கே இருக்கிறது பூரா நாசி பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், இது மேலே ஃபுல்லாக ஏறும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நான். இது மேலே ஏறி அப்படி ஏறி போய் அது மேலே போய் ஃபுல்லாக உட்காந்துக்கும். கண்டிப்பாக மனிதர்களுக்கோ விலங்குக்கோ உயிர் பலி ஏற்படுத்துமா, உயிர் சேதத்தை ஏற்படுத்துமா? உயிர் சேதத்தை ஏற்படுத்தாது. நம்ம வந்து இது சோலார் ஃபென்சிங். சோலார் ஃபென்சிங்கோட டிசைன் என்னென்னா, நம்ம சிபிஆர்ஐ அதாவது சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட நாம்ஸ் படி வந்து சோலாரில் இன்புட்டாக ஒரு பேட்டரியை எடுத்து அந்த பேட்டரியோட பவரில் மட்டும்தான் இதுக்கு வந்து இன்புட் பவர் சோர்ஸ் கொடுக்கணும். அப்போ வீட்டிலேருந்து பவர் கொடுக்கக்கூடாது, ஒரு அடாப்டர் வச்சு எலிமினேட்டர் வச்சு சார்ஜர் கண்ட்ரோல் வச்சு கொடுக்கக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அது வந்து ஃபாலான இன்ஸ்டாலேஷனுங்கிறதுக்கு அர்த்தமாயிடும். ஓகே, சரி. ஆமாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் அப்போ சர்டிஃபை பண்ணது? கண்டிப்பாக, கண்டிப்பாக கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டது. சிபிஆர்ஐயோட சர்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இதுக்கு மானியம் உண்டு? பாம்புறதுனால அதாவது விவசாயிகள் அதிகமான பேர் இறக்குறது வந்து பாம்பு கடியாலையும் மின்னல் தாக்குதனாலையும். ஓகே, ஓகே. நம்ம இந்த இதில் வந்து சோலார் ஃபென்சிங்கில் வந்து பாம்புக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணி தர முடியும். அதே மாதிரி சார் நான் சொல்கிறேன், இது வந்து செம்ம பிஸ்னஸ் வாய்ப்பு.
கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தா டெக்னீஷியன்ஸ், கண்டிப்பாக எல்லாம் பார்த்தா வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ், அவங்களுமே இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாங்க சார். ஓகே, அவங்க ஊரில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுவீங்களா சார்? நீங்கள் தான் பண்ண நடைபிடிப்பீங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து டெக்னீஷியனாகவும் இருக்காங்க, நிறைய டீலர்ஸாகவும் இருக்கிறாங்க. அது எனக்கு போன வீடியோலேயே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்லி நம்மகிட்ட இன்னும் நிறைய பேர் டீலர்ஸாகவே வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பம்புக்கு? ஆமாங்க சார், அந்த பம்புக்கு, சோலார் வாட்டர் பம்புக்கு. ஓகே. நம்ம ஏன்னா அந்த மெக்வின் சொல்லி ஒரு பிஎம்எஸ்எம் ப்ராடக்ட் 3 வருஷம் வாரண்டியோட தரோம் இல்லையா, அது அருமையான பம்பு. அந்த பம்புக்கு வந்து நிறைய டீலர்ஸ் நம்மகிட்ட மெட்டீரியலாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேட்டரி கடை அந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது ஷாப் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ப்ராஜெக்டாகவே பண்ணித்தர சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டையுமே நம்ம மெட்டீரியலும் சப்ளை கொடுக்கலாம், அது போக அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டா நீங்க போய் பண்ணி கொடுக்கலாம், தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அவங்க ட்ரஸ்டட் கஸ்டமர் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டா, தரமான ப்ராஜெக்டா, எங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின்ல எங்களோட டீம் வச்சு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி கொடுக்கலாம் சார். அருமை அருமை சார், சூப்பர் சார், பயன்படுத்திங்க. கண்டிப்பாக. உங்கள் நம்பர் ஆல்ரெடி எட்டு கொடுத்த 2 நம்பர் பாஸ் கீழே கொடுத்து விட்றேன் நான். கண்டிப்பாங்க சார், கூப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் அவசியம்னு சொல்ல முடியாது, யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் கூப்பிடுவாங்க. கரெக்டாக சார்? கண்டிப்பாக சார். அதாவது மெயினாக வந்து குரங்கு, பாம்பு, இது போக வேறு வனவிலங்குகள், வேறு ஏதாவது இண்டிவிஜுவலாக வந்து தோட்டத்தில் இருப்பாங்க, தோட்டத்திலே வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, இல்லை தோட்டத்தில் மாடு வளர்ப்பாங்க, அந்த மாடுகளை மிருகங்களை ஏதாவது டேமேஜ் பண்ணும் சார். ஆடு ஆடுங்களை நாய் கடிக்குது, நாய் கடிக்கும் சார், நாய் கடிக்கும் சார், சாவடிச்சு கொடுமையாக சார் பார்த்தேன் சார் நான். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சோலார் ஃபென்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டாக இருக்குங்க சார். அதேமாதிரி கோழி இல்லை சார், பயங்கரமான கண்டிப்பாங்க சார். கோழி பண்ணலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் வந்து இந்த விருணுன்னு சொல்லுவாங்க, பூனையிலே பெரிய ஒரு பெரிய, ஆமாம், அதெல்லாம் வந்து கோழிகளை வந்து டெய்லி 2 பிடிச்சிட்டு போய்லாம் சாப்பிட்றோம். அவங்களோட மொத்த முதலீட்டில் லாபமே அதான் இருக்கும், அதை கூட அது வந்து எடுத்து சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சோலார் ஃபென்ஸ் மூலமாக பெர்ஃபெக்டாக வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சார். பஸ்ஸே நான் சொன்ன இடத்துக்காக இல்லை, நீங்கள் ஒரு தடவை சார் ஒருத்தர் கூப்பிடுங்க, உங்கள் சைட்டுக்கு ஒரு சைட் விசிட் பண்ணுவார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார், உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா நீங்கள் வந்து சாரை வந்து பயன்படுத்திக்கலாம். கரெக்டாக சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே ஓகேப்பா சார். சார், ஏதாவது மரங்கள் ஏதாவது வளர்ந்து அந்த மரங்களோட கிளைகள் வந்து ஒரு ஒரு 6 மாதம் கழித்து வந்து அந்த சோலார் ஃபென்ஸில் இப்போ டச் ஆகி அந்த மாதிரி கூட வந்து ஃபென்ஸ் ஃபெயிலியர் நடக்கும், அந்த மாதிரி சர்வீஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அது நீங்களே வந்து டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு மரத்தை வந்து ட்ரிம் பண்ணிட்டு வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். முடியாத பட்சத்தில் ஏதாவது ரொம்ப பெரிய பிசிக்கல் டேமேஜ் இருக்குது அப்படின்னா, ஏதாவது மழை வெள்ளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி போயிடுச்சு, போஸ்டெல்லாம் காலி பண்ணி விட்டுடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரீஒர்க் பண்ணி கொடுத்துலாம். அதுக்கு வந்து மேன் பவர் மட்டும் நீங்கள் வந்து என்னங்க பர்டே மேன் பவர் மேன்ஷனுக்கோ இல்லைனா எலக்ட்ரிஷியனுக்கோ தர மேன் பவர் தந்தீங்கன்னா நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சார். பொருளை தரமான பொருள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வந்து சரியான இடத்துல சரியான முறையில் வந்து நல்லபடியாக நிறுவி கொடுக்கறதுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட காஸ்டிங் வந்து ஒரு 5% உங்களது அதிகமாக இருக்குது சார், ஆனால் வந்து நீங்கள் அந்த 5% கம்மி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. சார், நீங்கள் கேரவேனில் போட்டு அங்கேருந்து வரீங்க இல்லை, ஊரை விட்டு ஊர் வந்து டீசல் போட்டுட்டு 6-7 பேர் டீம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க பார்க்கும்போது அந்த 5% 10% பெரிய விஷயமே இல்லை சார். அந்த 5%ல ஏதாவது ஒரு 2% கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலுக்காவுக்கு 1 பம்ப் 2 பம்ப் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், அதாவது நீங்கள் சொன்னீங்க வீடியோவில் எல்லாத்துலேயுமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வரவழைச்சி பேசிக்கோங்கன்ட்டு, இப்போ எனக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. கரெக்ட். இருந்தாலும் என்ன பண்ணுறேன், நீங்களே வந்து இந்த தாலுக்கா எனக்கு இப்போ உதாரணம் நான் கஸ்டமர் காண்டாக்ட் கொடுத்து நானே அனுப்பிச்சு விட்டுருவேன். உண்மையா இருக்கும்ல, அவரே கஸ்டமரே வந்து அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாரு. நீங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னா அந்த கஸ்டமர்ட்டே கொடுத்துட்டு போங்கன்னு நானே சொல்லிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாங்க சார், ரைட் சார், நல்லபடியா பண்ணி கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க. கண்டிப்பா சார். சார் சொல்லிட்டாரு காஸ்ட்லாம் கம்மி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒர்க் டெடிக்கேட்டடா ஒர்க், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்கும், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், ஓகே சர்வீஸ் இருக்கும். கண்டிப்பா. ஓகே சார், பயன்படுத்துங்க சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப ரைட் சார்.